ஹலோ பாய் சீனிக்கு நம்ம பார்க்க போற இனிமே த்ரீ டி கேர்ள் ஃப்ரெண்ட் சீசன் ஒன் எபிசோட் லெவன தான் மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக் குள்ள போகலாம் எப்பிகோட ஸ்டார்டிங்லயே அங்க ஈட்டோ வந்து கேக்குறேன் இந்த மாதிரி நம்ம மூவி பார்க்க போலாமா இந்த சண்டே சண்டேவா சண்டே வந்து எனக்கு ஒரு ட்ரிப் இருக்கு என்னோட ஃபேமிலி கூட போகணுமே ஆனா நீ வந்து கவலைப்படாத என்னால இதை கேன்சல் பண்ண முடியும் இல்ல இல்ல நீ வந்து கேன்சல் பண்ண வேணாம் எனக்காக போயும் போயும் நீ வந்து அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணணுமா என்ன இல்ல வேணாம் ஓ அதுதான் விஷயம் நீ வந்து ஆயிடோவை கூப்பிடலாம்ல இந்த மூவி பொண்ணுக்கு வந்து அவர் ரொம்ப பெரிய ஃபேன் தெரியுமா நீ வந்து என்ன சொல்லிருக்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணை இன்வைட் பண்ணுமா அது வந்து தப்பாயிடுமே இல்ல நீ வந்து என்ன சொல்லிருக்க அவளுக்கு இந்த மூவினா ரொம்ப பிடிக்கும் அதனால கண்டிப்பா வருவா நீ வந்து என்ன சொல்லிருக்க இந்த மாதிரி நீயும் ஹயடவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆமா அதுவும் உண்மைதான் இதுக்கப்புறம் அவன் வெளியில ஓடி போய் அங்க ஹயடவ மீட் பண்ணி அந்த டிக்கெட்டையும் தரான் இதையும் மேல இருந்து அவன் பாத்து நடக்கான் ஓ ஃபைனலி அவன் ஒத்துக்கினானா அவளுக்கு டிக்கெட் தரதுக்கு அவன் அங்க டிக்கெட்டை கொடுத்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான் ஓடி போயிட்டு அங்க அப்படியே திரும்பி வெக்கப்பட்டு இருக்கான் இதை பார்த்து நிற்க ஹிகாரு அங்க ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுறான் நான் வந்து முதல் முறையா இவனை இந்த மாதிரி பேச வச்சுன்னு பாக்குறேன் அப்போனா இவன் வந்து அன்னைக்கு ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னானே அது வந்து இந்த பொண்ணா அது அங்க இஷினோ வந்து சொல்றான் ஆமா இவங்கள பார்த்தாலே எனக்கு தெரியுது இதுதான் லவ்வோட ஆரம்பமா என்ன என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி கொஸ்டினை ஏன் கிட்ட கேட்டினாக்க நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவாவும் அவனும் அங்க போயின்னு இருக்கும்போது ஹீரோவாவும் சொல்றான் நம்ம வந்து திரும்ப ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு டேட்டிங்கு போகலாம் இந்த டேட்டிங் எனக்கு வந்து புரியலையே அதான் அன்னைக்கு போகணும்ல கரி ஓகே பவுலிங் அந்த மாதிரி ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அப்பனா உனக்கு மூவி பாக்குறது பிடிக்குமா எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும் அப்பனா பொண்ணுங்களுக்கு மூவி பாக்குறது ரொம்ப பிடிக்குமா ஈட்டோ உன்னால கண்டிப்பா முடியும்டா உன்னோட லவ் கன்ஃபர்ஸ் பண்ற சரி உன்னோட மைண்ட் லைன் இருக்கு அதுவா நம்ம வந்து மூவி பார்க்க போலாம் இப்படின்னு இவங்களும் போய் நிற்க இதெல்லாம் சைட்ல இருந்து இஷினாவும் பாத்து நிற்கா இது வந்து நல்லாவே இல்ல ஏன்னா எல்லாருமே கப்பிள்ஸா சுத்தி நிற்காங்க நான் ஒண்டி தனியா இருக்கேன் இப்படி இவ்வளவு யோசிச்சு நிற்கும் போது அவளோட எக்ஸா வந்து சொல்றான் என்னப்பா உனக்கு வந்து யாராச்சும் பாய் ஃப்ரெண்டா கிடைச்சாங்களா இல்லையா இல்ல எனக்கு வந்து யாருமே கிடைக்கல இது வரைக்கும் அப்பனா என்ன நம்ம வந்து சண்டே நம்ம டேட்டிங் போலாம் வரியா இதுக்கப்புறம் அங்க சண்டே வந்தது அவ பார்த்தா மேக்கப்லாம் பண்ணி அங்க ரெடியா நின்று இருக்கா அதே மாதிரி இந்த சைடு ஈட்ட வந்து அங்க டைம்க்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ண இருக்கா நம்ம ஆயிடோக்காக அவ அங்க ரொம்ப நர்வஸா இருக்கா வந்து எப்போ வருவா அவ என்ன சொல்லுவா அப்படின்னு இப்படி ஒன்னும் யோசனை இருக்கும் போது ஆயிடோ அங்க ஓடி வந்தேன்னு சொல்றா நான் வந்து இந்த மூவிக்காக ரொம்பவும் எக்ஸைட்டடா இந்த தான் நானும் ரொம்ப சீக்கிரமா இங்க வந்துட்டேன் ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு இதுக்கப்புறம் அங்க டைம் கிடக்க ஆரம்பிக்குது அப்படியே அஞ்சு மணி ஆயிடுது இருந்தாலும் ஈஷினோட எக்ஸ் அங்க வரவே இல்ல அவளும் பாவம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நொந்து போயிடறா அங்க கோவத்துல அங்க இருக்க கம்பத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கலாம் இப்படி இவ்வளவு அதெல்லாம் பண்ணிருக்கும் போது சைட்ல பார்த்தா மிக முடிச்சு அவன் தரான் என்ன பண்ணிருக்க தனியா அதுவும் இந்த மாதிரி நான் இங்க எதுக்கு வந்தேன்னு எனக்கும் தெரியல சத்தியமா ஓ அதுதான் விஷயமா அப்பனா வரியா நம்ம தான் ராமின் சாப்பிடலாம் சரி கண்டிப்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் சீன்ல ஆயிடவும் சொல்றேன் என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் அந்த மூவிய ரொம்ப என்ஜாய் பண்ண தெரியுமா இதெல்லாம் பாத்தனருக்கு ஈட்டவும் சொல்றான் இவன் வந்து அப்படியே என்ன மாதிரி இருக்கா என்ன ஒண்ணு இவ அதிகமா பேசுறா அதே டைம்ல ரொம்ப சிரிக்கிறா இவன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு தான்ப்பா இது பாக்க எப்படி தெரியுமா எனக்கு தோணுது நாங்க ரெண்டு பேரும் ஏதோ டேட்டிங்கே வந்த மாதிரி இருக்கு இப்படி ஒண்ணு அங்க யோசனை இருக்கும் போது ஆயிடும் கேக்குறா ஆமா என்னாச்சு அதுவா ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிடறான் இந்த சைடு அவங்களும் சாப்பிட்டு வரும்போது இப்போதான் இஷினோவே வெளில பாக்குறா அவங்க ஜாலியா ஜூஸ் குடிச்சுன்னு இருக்காங்களா இதனால இவ ரொம்ப சந்தோஷமா வரா ஆமா என்ன ஆச்சு அதுவா இந்த மாதிரி எங்க அட்ராக்டிவா இருக்கிறது இது வந்து எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல சரி உன்னோட பல்லுல ஏதோ ஒரு கரை ஒட்டின்னு இருக்குப்பா நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஈட்டவோ அங்க ஈக்காரவும் பேசினு இருக்கும் போது அங்க ஹைடோ வந்து அந்த டிக்கெட்டை தரா ஏய் இந்தாப்பா உன்னோட டிக்கெட்டு நான் தெரிய இதையும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் ஓ அப்போனா இவங்க ரெண்டு பேருமே மூவி பார்க்க போனாங்களா சரி கைஸ் இந்த மாதிரி நீங்க மூவி பாக்க போனீங்களா எப்படி என்ஜாய் பண்ணீங்களா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் வந்து எவ்வளவு என்ஜாய் பண்ணனா இந்த மாதிரி நான் திரும்பவும் அந்த மூவியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஆனா நான் ஃப்யூச்சர்ல கண்டிப்பாக போவேன் அதனால நம்ம எல்லாருமே ஒன்ன போனா நல்லா இருக்குமே ஆனா என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாத இடம் அப்படி சொல்லிட்டேன் நான் ரொம்ப எக்ஸைட் ஆன நாள் தான் அப்படி சொன்னேன் இதெல்லாம் பார்த்துருக்கு ஹிட்டோ தான் அங்கே சோகம் ஆகிறான் நெக்ஸ்ட் சீனில் அவனும் வீட்டில் அதே விஷயத்த தான் வச்சுன்னு இருக்கான் அப்புடின்னா நம்ம ஹீட்டோ வந்து நம்ம ஐயிடோவை லவ் பண்ணுறான் அப்புடின்னா நான் ஏதாச்சும் ஒன்னு பண்ணனுமே இதனால அவனும் பிக்னிக் போறதுக்காக ஒரு ஐடியாவையும் கிரியேட் பண்ணுறான் நெக்ஸ்ட் இன்ல அவங்க நாலு பேருமே பிக்னிக் வந்திருக்காங்க அங்க ஐயா வாங்கி கேக்குறா ஆமா இஷினோ செம்பாய் அவங்க எங்க அவங்க என்ன ரொம்ப பிஸியா இருந்தாங்களா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் தான் அவங்கள இன்வைட் பண்ணல ஆனா சின்ன குரூப்பா இருக்கிறதும் ஜாலியா தான் பாருக்கும் அதனால கவலைப்படாத இதுக்கப்புறம் இவங்க பேசுன்னு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட கையை போச்சு அவன் ஓட ஆரம்பிச்சிடறான் இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏரியாக்கு வந்து ஒளிஞ்சது பாத்து இருக்காங்க அங்க ஹீரோவாவும் கேக்குறா நம்ம வந்து திரும்ப போலாம் இல்ல இல்ல நம்ம வந்து கொஞ்சம் டைம் தரணும் அவங்க ரெண்டு பேருக்கு ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒன்னா ஸ்பெண்ட் பண்றதுக்கு அப்பனா நீ வந்து இன்னும் யோசிக்கிற அப்பனா அவங்க ரெண்டு பேரையும் நீ ஒன்னா சேர்க்கதான் பாக்குறியா இல்ல இல்ல நீ வந்து போய் சொல்றேன்னு எனக்கு தெரியுது எனக்கும் ஆல்ரெடி இந்த விஷயம் தோணுச்சு அதனால தான் நானும் யோசிக்கிறேன் சரி சுட்சுன் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆனா அதுக்குள்ளேயே அவ்வளவு கத்த ஆரம்பிக்கிற ஹே நீ வந்து இந்த மாதிரி வேடான விஷயம்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது இதனால மத்தவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா நீ வந்து என்ன சொல்ல இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா உனக்கு என்ன தாண்டா புரியுது இதுக்கப்புறம் அங்க ஐடாவோட சீனை காட்டுறாங்க அங்க ஈட்டோ அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டு இருக்கும் போது அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது இந்த சாண்ட்விச் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு அது ஏன் இருக்காது இந்த மாதிரி நானா வளர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதை உருவாக்குனது சரி ஈட்டோ செம்பா இவங்களோட வாயாண்டா ஏதோ ஒன்னு ரொட்டின் இருக்கு இதனாலே அவனோட தோடிக்கும் போதே சொல்றான் இது எனக்கு ஆக்கோடா தெரியுது ரெண்டு பேரும் நீங்க சீக்கிரமா வந்துருங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க அங்க அவங்க பேட்மிண்டன் எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க டெக்ஸின்ல அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம ஈட்டை வாங்கி கேக்குறான் ஆமா எதுக்கு நீ பிக்னிக் போலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் இது வந்து ரேரான விஷயமா இருக்கு நீ இந்த மாதிரிலாம் கூட மாட்டியே ஏன் ஏதாச்சும் ஆச்சா என்ன இல்ல இல்ல ஈட்டோ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் அதாவது நீ பிடிக்கும்னு சொன்னல ஒரு பொண்ணு அதை பத்தி தான் அதை வந்து நீ சொல்ல விரும்பலன்னா வேணாம் இல்ல இல்ல என்னால சொல்ல முடியும் அது வந்து வேற யாரும் இல்ல அது தான் அவங்க ரியாக்ஷன் கொடுக்கறதுல உனக்கு தெரிஞ்சு பயிர் இந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல அப்ப எதுக்கு நீ என்கிட்ட கிட்ட கேட்ட நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல நான் வந்து உன்னை கலாய்க்கணும் அப்படின்னு நினைச்சலாம் நான் ஒண்ணும் பண்ணல இந்த பிக்னிக்க எனக்கு வந்து புரியுது நீ வந்து எங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும் அப்படின்னு இந்த பிக்னிக்கே வச்சிருக்க ஆனா நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா நான் தான் ஒரு பத்தெட்டுக்கான லூசர் மாதிரி ஃபீல் பண்றேன் இப்படி சொல்லி நான் ஒன்னும் ரொம்ப சோகமாயிரான் இதெல்லாம் பார்த்து நிற்க ஹிக்காருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஐயையோ இந்த மாதிரி நான் திரும்ப ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டேன்னா நான் வந்து உண்மையிலேயே ஒரு இடியத்தான் இப்ப சீனும் பாஸ்ட்டுக்கு போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க அங்க ஈட்டவன் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான டூ டி கேர்ள்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப கத்தி பேசுகிறாங்க அவங்க சைலண்டாகவும் பேச மாட்டாங்க அதனாலேயே எனக்கு இந்த மாதிரி போனுங்களை பிடிக்கவே பிடிக்காது இப்போ சீனை ப்ரெசென்ட்டுக்கு வந்து அவன் பார்த்தா அப்படியே ட்ரெயினை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான் பின்னாடியே ஹிக்காரும் வந்து பிடிச்சுன்னு சொல்கிறான் இந்த மாதிரி நான் சந்தோஷப்படுறேன்டா உனக்கு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு நீ வந்து எப்பயுமே என்னோட கம்பேர் பண்ணால் நீ ஒரு நல்ல பர்சனாக இருந்திருக்க தெரியுமா நீ வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தெரியுமா அதனால தான் நான் என்ன ஆசைப்பட்டேனா இந்த மாதிரி நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிதான் நான் இதெல்லாம் பண்ணேன் ஏ இக்காரு எனக்கு வந்து இந்த விஷயமே தெரியல இந்த மாதிரி நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இது ரொம்ப பீனை கொடுக்குது எனக்கு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போகும்போது இரவாவ சொல்றா அப்பனா ஃபைனலி நம்ம ஈட்ட வந்து அலுவஸ்ட நான் வந்து சர்ப்ரைஸா இல்ல இந்த மாதிரி ஐடோக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்னு ஆனா அவங்க ரெண்டு பேர் விஷயத்துல நம்ம உள்ள போறது சரியா இருக்காது ஆனா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் உன்னோட இன்டென்ஷன் அது வந்து சரியானதுன்னு இதெல்லாம் கேட்டாக்கவனும் கையை பூச்சிட்டு அப்படியே போகும்போதே சொல்றான் நான் வந்து ரொம்ப லக்கி ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா நான் வந்து அவ்வளவு லவ் பண்றேன் அதுக்கும் மேல அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது குட் லக் கிட்டோ முடியும் இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும்போது

அந்த இவன் வந்து என்னோட பிரதர் இவன் அப்ராட்ல படிக்கிறான் ஆனா இவனுக்கு நிறையவே ஆட்டிட்யூட் இருக்கு அதாவது அடிக்கடி கோமாயிடுவான் நம்மளுக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி இந்த பையன் வந்து ஹீரோவோட தம்பியான் அங்க அந்த தம்பி வந்து சொல்றான் நான் இப்பதான் வந்து சரிவா நம்ம இங்க எதுக்கு இருக்கணும் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து சந்தோஷம் தான் அவளோட தம்பியை பார்த்ததுல ஆனா இவனோட ஆட்டிடியூட் அதை பார்த்தா எனக்கு சரியா தோணலை இதுக்கப்புறம் அவனோட கண்ணாடிய மாட்டி பாக்குறான் பார்த்தா ஒரு சைடா உடஞ்சிருக்கு நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவாவும் அவளோட தம்பிக்காரன் கிட்ட கேட்டுனிருக்கா ஆமா நீ வந்து எப்படி யோசிக்காம அவனை அடிக்கலாம் நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி அவனோட ஃப்ரெண்டா இருப்பானு ஃப்ரெண்ட் இல்ல பாய் ஃப்ரெண்டு நீ வந்து வேறமா அவன் பேசி பாரு அப்புறம் உனக்கு தெரியும் அவன் வந்து எந்த மாதிரி பர்சன் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல இந்த மாதிரி நான் வந்து ஆசைப்படல அவன் வந்து உன்ன டேட்டிங் பண்ணனு நான் வந்து உன்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் தான் நான் அப்ராட்ல இருந்து இங்க வந்தேன் இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் இந்த எபிசோட் எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இங்க இந்த வீடியோவை இங்கே மோச்சனல நானும் இந்த வீடியோவை இங்கே மோச்சிக்குறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சையனரா.